நடிகை த்ரிஷா நடிப்பில் தற்போது ரிலீஸ் ஆகியுள்ள திரைப்படம் ராங்கி. இதில் ஆக்ஷன் ஹீரோயினாக நடித்திருக்கிறார் த்ரிஷா. லைகா நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் இன்று திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியுள்ளது. எங்கேயும் எப்போதும் இவன் வேற மாதிரி போன்ற வெற்றி படங்களை இயக்கிய சரவணன் தான் இந்த படத்தையும் இயக்கியுள்ளார். இப்படத்திற்கு ஏ.ஆர். முருகதாஸ் கதை எழுதியுள்ளார். கடந்த 2019 ஆண்டை எடுத்து முடிக்கப்பட்ட இப்படம் நீண்ட நாட்களாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த நிலையில் தற்போது அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு ஒரு வழியாக ரிலீஸ் ஆகியுள்ளது. நடிகை த்ரிஷா நடிப்பில் கடைசியாக வெளிவந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. குறிப்பாக அதில் த்ரிஷா நடித்திருந்த குந்தவை கதாபாத்திரத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்திருந்தது. இதன் காரணமாக ராங்கி படத்திற்கு அதே அளவு ஓபனிங் கிடைக்கும் என நினைத்து காலை 7 மணிக்கு ஸ்பெஷல் ஷோ போடப்பட்டது. இதற்காக சென்னையில் உள்ள ரோகிணி திரையரங்கில் த்ரிஷாவுக்கு பிரம்மாண்ட கட் அவுட் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. காலையில் த்ரிஷா தியேட்டருக்கு வந்ததும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து பத்திரிகையாளர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு பதிலளித்தார். உள்ளே சென்று படம் பார்த்த போதுதான் த்ரிஷாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தியேட்டரில் கூட்டமே இல்லாமல் பெரும்பாலான இருக்கைகள் காலியாக இருந்ததை பார்த்து த்ரிஷா அதிர்ச்சியடைந்துள்ளார். அந்த தியேட்டரிலேயே பால்கனி மட்டும்தான் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஏனெனில் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் ராங்கி படக்குழுவினர். தன் படத்தின் முதல் காட்சிக்கு கூட்டம் அலைமோதும் என ஆசை ஆசையாய் வந்த த்ரிஷாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தான் வர உள்ளது தெரிந்தும் படம் பார்க்க கூட்டம் வராதது த்ரிஷாவை அப்செட் ஆகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.